இப்போ இந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன், ஒரு ட்ரை பிளாக் இருக்குது. இந்த ட்ரை பிளாக்குக்கு கேட்ச் பிளாக்கும் இல்லை, ஃபைனலி பிளாக்கும் இல்லை. இப்போ நம்ம ஏற்கனவே எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் என்ன படிச்சிருப்போம், ஒரு ட்ரை பிளாக் இருந்தால் கட்டாயமாக அது கேட்ச் பிளாக் இருக்கணும், அப்படி இல்லைனா அதுக்கு ஃபைனலி பிளாக் இருக்கணும், அப்படி இல்லைனா ரெண்டுமே இருக்கணும் அப்படின்னு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் படிச்சிருப்போமா. அப்போ இந்த இடத்துல அப்படி இல்லை, ஆனால் எரர் எதுவும் காட்டலை, எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற டிஸ்கஷன். இந்த ஐடியாவுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, ட்ரை வித் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இந்த டாபிக் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சால் நல்லதுன்னா, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பேசிக்ஸ் நமக்கு கொஞ்சம் தெரியணும், ரொம்பலாம் இல்லை. ட்ரை கேட்ச் ஃபைனலினா என்னென்னு தெரியணும். ஃபைல் ரீடிங்கில் ஃபைல்னு ஒரு கிளாஸ் இருக்குது, ஃபைல் ரீடர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பஃபர்ட் ரீடர்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த ஐடியா ஜாவாவில் இருந்தால் போதும், இல்லைனாலுமே இந்த ப்ரோக்ராம் பார்க்கும்போது ஓரளவு நமக்கு புரிஞ்சிடும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, ட்ரை பிளாக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. ட்ரை பிளாக் எது, எக்ஸப்ஷன் பாசிபிள் ஏரியா இல்லையா, அங்கே தான் எக்ஸப்ஷன் நடக்கும். கேட்ச் பிளாக்கை என்ன சொல்லுவாங்க, கேட்ச் பிளாக்குங்கிறது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஏரியா, அங்கே தான் நீங்கள் எக்ஸப்ஷனை கேட்ச்ன்னு போட்டு பண்ணுவோம். ஃபைனலி பிளாக் என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபைனலி பிளாக்குங்கிறது தான் ரிசோர்ஸ் ஹேண்ட்லிங் ஏரியா. அதாவது நீங்கள் டேட்டாபேஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒரு க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னா ஃபைனலி பிளாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதோடு சேர்ந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ஃபைனலி பிளாக் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் ஆல்வேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு எக்ஸப்ஷன் நடந்தாலும் சரி, எக்ஸப்ஷன் நடக்கலைனாலும் ஃபைனலி பிளாக் எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி இப்படி தான் எழுதியிருப்போம். இதில் கடைசியாக ஃபைனலி கொடுத்துருப்போம். எக்ஸப்ஷன் நடந்தால் கேட்சுக்கு வரும், எக்ஸப்ஷன் நடந்தாலும் நடக்கலைனாலும் இந்த ஃபைனலிக்கு வரும் அப்படிங்கிறதான் கொடுத்துருப்போம். இப்போ இந்த ஃபைனலி பிளாக்கையே பின்னாடி என்ன யோசித்தாங்கன்னா, இது தேவையில்லாமல் டெவலப்பர் கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்போது எக்ஸப்ஷன் நடந்தாலும் நடக்கலைனாலும் ஃபைனலி பிளாக் கொடுக்கணுன்னா எப்பவுமே ஃபைனலி பிளாக்கை கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு இல்லையா. ரியல் ப்ராஜெக்ட்ஸில் இப்படி கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கும். அப்போது இது கோடோட ரீடபிலிட்டியை கம்மி பண்ணுது. அப்போ இந்த ரீடபிலிட்டியை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். ரீடபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னா கோடை கொஞ்சம் கம்மி பண்ணால் புதுசாக வர டெவலப்பருக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரியான டைமில் தான் இந்த ட்ரை வித் ரிசோர்சஸ் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. சும்மா இப்போ பாருங்களேன் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். பெருசாக ஒன்றும் இல்லை, இப்படி ஒரு ஃபைல் இருக்கிறதா நினச்சிக்கிட்டேன். abcd.txt அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கிறதா நினச்சி அந்த ஃபைலை ரீட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போது அதை ரீட் பண்ணுறதுக்கு ஃபைல் ரீடர்னு ஒரு கிளாஸ் இருக்குது, அதுக்கு ஆப்ஜெக்ட் வேணுமா? அந்த ஃபைல் ரீடர் ஆப்ஜெக்ட்டுக்கிட்ட ஃபைல், நம்மளோட ஃபைல் இருக்கிற இந்த எஃப்ங்கிற ஆப்ஜெக்டை கொண்டு போய் கொடுத்துட்டோம். ரைட், இப்படி கொடுத்ததுக்கு அப்புறமா ஃபைல் ரீடரை விட ஃபைல் ரீடிங்கில் என்ன சொல்லுவாங்கன்னா, பஃபர்ட் ரீடர் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், பிரிண்ட் ரீடர் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. அதனால் நான் பஃபர்ட் ரீடருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ நான் பஃபர்ட் ரீடர் பி ரீடர் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி நியூ பஃபர்ட் ரீடர் அப்படின்னு க்ரியேட் பண்ணணும். இதுதான் ட்ரெடிஷ்னலான வே. இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஜெக்டை இங்கே கொடுத்துடணும். இதை நான் ஒரு ட்ரை கேட்ச் போட்டு பஃபர்ட் ரீடரை கூப்பிட்டு பி ரீடர் டாட் ரீட் அப்படின்னு ஒன்று வாசித்து அதுக்கு கேட்ச் எழுதணும். ஏதாவது எக்ஸப்ஷன் நடந்துருச்சுன்னா அப்படின்னு கேட்ச் எழுதணும். அதுக்கப்புறமா ஃபைனலாக அந்த பஃபர்ட் ரீடரை நான் க்ளோஸ் பண்ணணும். எப்படி க்ளோஸ் பண்ணுவேன், பி ரீடர் டாட் க்ளோஸ் அப்படின்னு க்ளோஸ் பண்ணுவேன். இதுதான் இதுதான் வழக்கமான அப்ரோச். இப்போ இவ்வளோ பெருசாக எழுத வேண்டியிருக்குல்ல, இவ்வளோ பெருசு எழுதுறதுக்கு பதிலாக இப்போ எதுக்காக இந்த ஃபைனலி பிளாக் எழுதியிருக்கோம், கடைசியாக இந்த பஃபர்ட் ரீடரை க்ளோஸ் பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுக்காக தானே இதை எழுதியிருக்கோம். அதனால் இவ்வளோ பெருசு எழுதுறதுக்கு பதிலாக ட்ரை கேட்ச் ஃபைனலிலாம் எழுதுறதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரை பண்ண போகிறீங்க. என்ன ட்ரை பண்ண போகிறீங்க, பஃபர்ட் ரீடரை பயன்படுத்தி இந்த ஃபைலை ரீட் பண்ணுறதை ட்ரை பண்ண போகிறீங்க. அப்போ நீங்கள் அந்த ட்ரை பிளாக்குக்குள்ளேயே இதை கொடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், நான் இந்த த்ரோஸ் எல்லாம் இப்போதைக்கு எடுத்து விட்டுறேன். என்னென்ன எரர் வருதுன்னு வரிசையாக பார்ப்போம். நீங்கள் பண்ணும்போது என்னென்ன எரர் வரும், முதல்ல ஃபைல் ரீடரில் எரர் காமிக்குது, ஆட் த்ரோஸ் இல்லை சரவுண்ட் வித் ட்ரை கேட்ச் கொடுக்குது, நான் ஆட் த்ரோஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஃபைல் நாட் ஃபவுண்ட் வந்துருச்சு. அடுத்தது ட்ரை பிளாக் எழுதும்போது தான் நான் பாருங்கள் பஃபர்ட் ரீடர்னு ஒன்று தனியாக பயன்படுத்தாமல், தனியாக வேணாலும் வச்சுக்கலாம், அதை என்னோட ட்ரை பிளாக்லேயே எழுதியிருக்கேன். ட்ரையிலேயே ப்ராக்கெட் கொடுத்து இதை எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் தான் ட்ரை வித் ரிசோர்சஸ் அப்படிங்கிறது. அப்போ இப்படி எழுதியிருக்கேன். இப்படி எழுதினோடனே பஃபர்ட் ரீடர் வந்திருக்கு, அதனால் ஒரு எக்ஸப்ஷன் வருது. த்ரோஸ் மாற்றிக்கலாம்னா த்ரோஸ் மாற்றிக்கலாம், ஐஓ எக்ஸப்ஷன், நீங்கள் ரீட் பண்ணும்போது ரைட் பண்ணும்போது பிரச்சனை வரும், அவ்வளோதான். இப்போ என்ன நடக்கும், இந்த ட்ரை பிளாக்கில் நீங்கள் பஃபர்ட் ரீடரை யூஸ் பண்ணி ரீட் பண்ணி முடித்து இந்த ட்ரை பிளாக்கை விட்டு வெளியில் வருவோமா? அப்படி வெளியில் வந்த உடனே ஃபைனலிங்கிறது இந்த இடத்துல தேவை கிடையாது. ஃபைனலி முன்னாடி என்ன பண்ணுச்சு, அந்த பஃபர்ட் ரீடரை க்ளோஸ் பண்ணிச்சு. இப்போ நம்ம இப்படி எழுத வேண்டிய தேவை கிடையாது. ஏன், இந்த ட்ரை பிளாக்கோட ஸ்கோப்பு தான் இந்த பஃபர்ட் ரீடர். இந்த ப்ராக்கெட்ஸில் தானே கொடுத்துருக்கோம்.
அப்போ இந்த ட்ரை பிளாக் முடியும் போது ஆட்டோமேட்டிக்காக பஃபர்ட் ரீடரை ஜேவிஎம்ஏ க்ளோஸ் பண்ணிடும், நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்போ இப்படி எழுதுறதுனால கோடோட ரீடபிலிட்டி கூடுது, நிறைய எழுத வேண்டாம், நிறைய படிக்க வேண்டாம், இந்த மாதிரி வசதியெலாம் இருக்குல்ல, அவ்வளோதாங்க. இதுதான் ட்ரை வித் ரிசோர்ஸஸ் அப்படிங்கிற ஐடியா. அப்போ நான் இங்கே நேரடியாகவே இந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம், அப்போ மேலே க்ரியேட் பண்ண இந்த பி ரீடருங்கிற ஆப்ஜெக்டை டைரெக்டாகவே நான் இங்கே கொடுக்கலாமா? அதுவும் இதுவும் ஒன்று தானே, இப்படி கொடுத்துக்கலாமா? கொடுத்துக்கலாம், கொடுத்தா இங்கே பேர் மாற்றிக்கணும், நீங்கள் அங்கே கொடுத்துருக்கிற பேரை இங்கே யூஸ் பண்ணிக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்படியும் நீங்கள் எழுதிக்கலாம், இல்லை டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்து இப்படியும் எழுதிக்கலாம், இந்த இடத்துல இப்படியும் எழுதிக்கலாம். அப்போ இந்த செமிகோலன் கட்டாயமா? இங்கே செமிகோலன் கட்டாயம் இல்லை, ஒன்றே ஒரே ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா, ஓ அப்போ ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட் கொடுக்கலாமா? ரெண்டு மூணு ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம். இப்போ நான் சும்மா பாருங்களேன், நானே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன், இந்த இடத்துல என்னோடய கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன், நியூ கிளாஸ் சும்மா டெமோ அப்படின்னு நான் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை அந்த டெமோங்கிற கிளாஸில், இந்த ட்ரை வித் ரிசோர்ஸஸில் நீங்கள் பஃபர்ட் ரீடரோட ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்கல்ல, அப்போ அது மாதிரி என்னோடய கிளாஸ் ஆப்ஜெக்டை கொடுக்கலாமா? டெமோ டி ஈக்குவல்ஸ் டு நியூ டெமோ, இப்படி கொடுக்கலாமா? கொடுக்கலாம், ஆனால் எரர் காமிக்குது. என்ன எரர் காமிக்குது? த ரிசோர்ஸ் டைப் டெமோ டஸ் நாட் இம்ப்ளிமெண்ட் ஜாவா டாட் லேங் டாட் ஆட்டோ க்ளோஸபிள் அப்படின்னு எரர் மெசேஜ் நமக்கு காமிக்குது. இப்போ எரர் மெசேஜ் காமிச்சதுன்னா இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? ஒன்றே ஒன்று என்னென்னா, அதாவது நமக்கு ஒரு ஆப்ஜெக்டை ட்ரையில் பயன்படுத்துகிறோம், அந்த ட்ரை முடிஞ்ச உடனேயே அந்த ஆப்ஜெக்ட் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும். க்ளோஸ் ஆகணும்னா என்னது? மெமரியை விட்டு ரிலீஸ் ஆகணும், இதுதான் நம்மளோட ஆசை. அப்படி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும்னா ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், எந்த ஆப்ஜெக்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக மெமரியை விட்டு ரிலீஸ் ஆகணும்னா அதுக்கு ஜாவாவில் ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்காங்க, அந்த இன்டர்ஃபேஸுக்கு பேர் ஆட்டோ க்ளோஸபிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ். அதான் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எந்த ஆப்ஜெக்டை இங்கே ட்ரை பிளாக்கில் கொண்டு வந்து வைக்கிறீங்களோ அந்த ஆப்ஜெக்ட் ஒரு கிளாஸில் இருக்குமா? இப்போ அந்த பி ரீடருங்கிறது பஃபர்ட் ரீடருங்கிற கிளாஸில் இருக்கா? இந்த பஃபர்ட் ரீடரை போய் பார்த்தீங்கன்னா பஃபர்ட் ரீடர் அப்படிங்கிறது ஆட்டோ க்ளோஸபிளை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். எப்படி கண்டுபிடிக்கிறது ஆட்டோ க்ளோஸபிளை இது இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கா பண்ணலையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நம்ம போய் பஃபர்ட் ரீடருங்கிற கிளாஸையும் நம்ம போய் தேடலாம். இன்னொன்று என்ன தேடலான்னா, ஜாவா டாக்ஸ்லேயே போய் ஆட்டோ க்ளோஸபிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் நம்ம போய் தேடலாம். ஆட்டோ க்ளோஸபிள் ஒரு இன்டர்ஃபேஸ், அதுக்கான சப் இன்டர்ஃபேஸஸ் என்னென்னங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதுக்கான கிளாஸஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கொடுத்துருக்காங்களா, பஃபர்ட் இன்புட் ஸ்ட்ரீம், பஃபர்ட் அவுட்புட் ஸ்ட்ரீம், பஃபர்ட் ரீடர், இதான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆல் இம்ப்ளிமெண்டிங் கிளாஸஸ் ஆட்டோ க்ளோஸபிள், ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்ட் க்ளோஸ் ஆகணும். அப்போ ஆட்டோ க்ளோஸபிள்னால் என்னங்க நடக்கும் பார்க்குறீங்களா? ஆட்டோ க்ளோஸபிள் அண்ட் ஆப்ஜெக்ட் தட் மே ஹோல்ட் ரிசோர்ஸஸ் சச் அஸ் ஃபைல் ஆர் சாக்கெட் ஹேண்டில்ஸ் அன்டில் இட் இஸ் க்ளோஸ்ட். இப்படி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும், கால்டு ஆட்டோமேட்டிக்கலி வென் எக்ஸிட்டிங் ஏ ட்ரை வித் ரிசோர்ஸஸ் பிளாக். அந்த ட்ரை வித் ரிசோர்ஸ் பிளாக் தான் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது. அப்போ நம்ம ஒரு கிளாஸை கொண்டு வரோம், அந்த கிளாஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகணும், அந்த கிளாஸ் ஆப்ஜெக்டை நான் இந்த ட்ரையில் பயன்படுத்தணும்னு நினச்சா நான் என்ன பண்ணிக்கணும்னா, அந்த கிளாஸையும் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆட்டோ க்ளோஸபிள் அப்படின்னு நான் கொடுத்துக்கணும். அப்போ ஆட்டோ க்ளோஸபிளில் க்ளோஸ்னு ஒரு மெத்தட் இருக்கும், அந்த மெத்தடை நான் இங்கே கொடுத்துக்கணும். அப்போ இந்த இடத்துல ஓவர் ரைட் பண்ணி க்ளோஸ்னு ஒரு மெத்தட் எழுதிட்டோம். இது த்ரோஸ் எக்ஸப்ஷன் இருக்கா, அதனால் இங்கேயும் மேலே த்ரோஸ் ஐஓ எக்ஸப்ஷனுக்கு பதிலாக த்ரோஸ் எக்ஸப்ஷன் மாறிடும். அவ்வளோ இப்படி மாற்றிட்டோன்னா எத்தனை ரிசோர்ஸை வேணாலும் நம்ம இப்படி செமிகோலன் வச்சு செமிகோலன் வச்சு செமிகோலன் வச்சு கொடுத்துக்கலாம். இப்படி பண்ணுறது மூலமாக ஃபைனலி பிளாக் நமக்கு தேவையில்லை. இதோட மெயின் பர்பஸ் என்ன பார்த்தோம், இது கோடோட ரீடபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுது, ரொம்ப சிம்பிளாக நம்மளோட கோடை மாற்றுது, அவ்வளோதான். இதுதான் ட்ரை வித் ரிசோர்ஸஸ்.